முன்னாடி நாள் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஹேர் ஷாம்பு வாஷ் பண்ண வேண்டாம், ஷாம்பு வாஷ் பண்ணாமலே என்னோடய ஹேர் வந்துட்டு நல்லா அப்படி தனித்தனியாக தான் இருக்குது. ஒரு ஒரு ஹேர் வந்துட்டு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக. ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பண்ணும்போது நம்ம ஹேர் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகும். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகாது, இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால் இது ஸ்ட்ரெயிட்டன் பண்ண முடியும். நம்ம ஹேரோட டெக்ஸ்சரே மாறி இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி மாற்றிடுறேன். இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சாதம் இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு துணி வச்சுட்டு இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு துணி வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதில் தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது அது முழுசாக போகாது, ஹேர்லேயே அப்படியே இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி துணி வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது கூட ஒரே ஒரு எக் ஒயிட் சேர்த்துக்கலாம். எக் ஒயிட் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு அது இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணணும். உங்கள் ஸ்கேல்ப்பில் ஹேர்லலாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணணுன்றது இல்லை, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணுறதில்லை. அதனால் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணால் போதும். உங்கள் ஸ்கேல்ப்பில் ஹேர்லலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுனாலே ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகும். ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டான ஒரு ஆயில் மசாஜ் கொடுக்கலாம். நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் கெட்டியெல்லாம் வைக்க வேண்டாம், இப்படி விட்டுருங்க. அப்போ தான் அது ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். ஹேரில் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் டிப்பு வரைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணோம். அப்போ தான் வந்துட்டு அதோட ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இதோட ரிசல்ட்டை வீடியோவில் கடைசியாக ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஹேர் பேக்குக்கு முன்னாடி என்னோடய ஹேர் எப்படி இருந்தது அப்படின்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என்னோடய ஹேரோட டெக்ஸ்சர் நல்லா மாறி இருக்குது. ஒரு முடியும் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹேர் வந்துட்டு நல்ல ஒரு வால்யூம் தெரியுது, நல்ல அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ண வேண்டாம், ஷாம்பு வாஷ் பண்ணாமலே என்னோடய ஹேர் வந்துட்டு நல்லா அப்படி தனித்தனியாக தான் இருக்குது. ஒரு ஒரு ஹேர் வந்துட்டு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் முடி இனியும் ட்ரை ஆகும். ஸோ அதை பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் டீடேங்கிள் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல ஸ்மூத்தான ஒரு ஹேர், நல்ல ஒரு டெக்ஸ்சர், நல்ல ஒரு ஹேர் டெக்ஸ்சர் மெயின்டைன் ஆகும். ஒரு 15 to 20 minutes வரைக்கும் நீங்கள் ஹேரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ப்ளெயின் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ண போதும், வேறு எதுவுமே போட வேண்டாம். உங்கள் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 15 minutes முன்னாடி ட்ரை ஆகுது இந்த பேக்கு அப்படின்னா நீங்கள் அப்போவே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆக விட வேண்டாம், ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா ஹேர் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஏன்னா ட்ரையாக இருக்கிற ஹேர் பேக்கு நீங்கள் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் உங்கள் முடியும் சேர்ந்து வர்ற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் பேக்கு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரிசல்ட் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.